ஒரு சின்ன பையன் அவனோட சம்மர் லீவுக்காக அவனோட தாத்தா வீட்டுக்கு போறான். அங்க அவனோட தாத்தா கிட்ட அவன் கேக்குறான், வாழ்க்கையில எப்படி தாத்தா சாதிக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. சரி வா உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவனோட தாத்தா அவனை ஒரு செடி கடைக்கு கூட்டு போறாரு. அங்க அவரு ரெண்டு செடி வாங்கிட்டு வர்றாரு. ஒரு செடிய வீட்டுக்கு வெளியில ஊன்றாரு, இன்னொரு செடிய ஒரு தொட்டியில வச்சு வீட்டுக்குள்ள வைக்கிறாரு. அந்த சின்ன பையன்ட்ட கேக்குறாரு, இந்த ரெண்டு செடியில எது நல்லா வளரும்? அதுக்கு அந்த தாத்தாவோட பேரன், வீட்டுக்குள்ள உள்ள செடி தான் தாத்தா, ஏன்னா அதுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். வெளியில உள்ள செடிக்கு பாதுகாப்பு இல்லை, ஆடு தாச்சும் தின்னுடும், ரொம்ப வெயில் அடிச்சா பட்டு போயிடும், ரொம்ப மழை பெஞ்சாலும் அழுவி போயிடும். தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சரி பாப்போம் இது நல்லா வளருதுன்னு. அந்த சின்ன பையனும் சம்மர் லீவ் முடிஞ்சு அவனோட வீட்டுக்கே போயிடுறான். ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு சம்மர் லீவுக்கு அவனோட தாத்தா வீட்டுக்கு வரான். இந்த தடவை அவனோட தாத்தா கிட்ட கேக்குறான், தாத்தா நான் போன தடவை உங்கள்ட்ட கேட்டேன் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கன்னு, ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சரி வா போன தடவை நம்ம ஊன்ன செடியெல்லாம் இப்ப எப்படி வளர்ந்துருக்குன்னு பாப்போம். முதல்ல வீட்டுக்குள்ள உள்ள செடியை போய் பாக்குறான். அந்த தொட்டியிலேயே ஒரு அழகான சின்ன மரமா வளர்ந்து நிக்குது. இப்போ வீட்டுக்கு வெளியில உள்ள இன்னொரு செடியை போய் பாக்குறான். அது ரொம்ப பெருசா ஒரு காட்டு மரமாட்டம் வளர்ந்து நிக்குது. அதோட கிளையெல்லாம் படர்ந்து பல பேருக்கு நிழல் தர அளவுக்கு உயர்ந்து நிக்குது. தாத்தா அந்த சின்ன பையன்ட்ட சொல்றாரு, நீ போன தடவை சொன்னப்ப உள்ளார இருந்த செடி தான் நல்லா வளரும்னு சொன்ன, வெளியில உள்ள செடி வளராதுன்னு சொன்ன, ஆனா உள்ள உள்ள செடியை விட வெளியில உள்ள இந்த செடி தான் பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. இதே மாதிரிதான் உன்னோட வாழ்க்கையில நீ பிரச்சனையை பார்த்து பயந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம நீ பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீன்னா உன்னால சாதிக்க முடியாது. என்னைக்கு உன்னோட பிரச்சனை எல்லாம் நீ ஃபேஸ் பண்றியோ அன்னைக்கு நீயும் உன்னோட வாழ்க்கையில சாதிப்பேன்.